ஒலிபீடியா வெளியிடும் ஒலி புத்தகம் முன்கோபி ராஜா நூல் தொகுப்பு திரும்பி வந்த மான்குட்டி சிறுவர் கதை ஆசிரியர் குழந்தை கவிஞர் அலா வள்ளியப்பா குரல் க சண்முகப்பிரியா உரிமை கிரியேட்டிவ் காமன்ஸ் முன்கோபி ராஜா. வெங்காயபுரம் ராஜாவுக்கு எப்போதுமே முன்கோபம் அதிகம். அதனாலே அவரை எல்லோருமே முன்கோபி ராஜா முன்கோபி ராஜா என்றே அழைப்பார்கள். அவருடைய உண்மையான பெயர் என்ன என்பது எவருக்குமே தெரியவில்லை. ஆகையால் நாமும் அவரை முன்கோபி ராஜா என்றே அழைப்போமா? சரி, முன்கோபம் மிக அதிகமாக இருந்தாலும் அவருக்கு மூளை மிக கொஞ்சமாகவே இருந்தது. அவருக்கு ஒரு மந்திரி இருந்தார். அவர் பெயர் அறிவொளி. பெயருக்கு ஏற்றபடி நல்ல அறிவாளியாக இருந்தார். மிகவும் நல்லவர் முன்கோபி ராஜா. திடும் திடும் என்று ஏதாவது முடிவு செய்வார். அது கெட்ட முடிவு என்றால் பட்டென்று சொல்லிவிடுவார் அந்த மந்திரி. உடனே முன்கோபி ராஜாவுக்கு மூக்குக்கு மேல் கோபம் வந்துவிடும். நான் ராஜாவா, நீர் ராஜாவா? நான் சொல்கிறபடிதான் நீர் நடக்க வேண்டும் என்று சீறுவார். நல்லது எது கெட்டது எது என்று எடுத்து சொல்லி நல்லதை செய்ய சொல்வதுதானே மந்திரியுடைய வேலை என்று மந்திரி சமாதானமாக சொல்வார். ஆமாம், பெரிய வேலை என்று அலட்சியமாய் கூறுவார் முன்கோபி ராஜா. ஒரு நாள் அரண்மனை ஜோசியரிடத்திலே, ஏனையா, வர வர நம்ம நாட்டிலே பஞ்சம் அதிகமாயிருக்கிறதே, இதற்கு என்ன செய்யலாம் என்று ராஜா கேட்டார். ஜோசியர் பஞ்சாங்கத்தை எடுத்து வைத்து கொண்டு ஏதேதோ கணக்கெல்லாம் போட்டு பார்த்தார். பிறகு, நம்ம காளி கோவிலில் 51 சேவல்களை பலி கொடுத்தால் பஞ்சம் பஞ்சாய் பறந்துவிடும் என்றார். அப்போது பக்கத்தில் இருந்த மந்திரி சொன்னார், அரசே, பஞ்சம் தீர வேண்டுமென்றால் விவசாயத்தை பெருக்க வேண்டும். நெல் விளைச்சலுக்கு நல்ல உரம் போட வேண்டும். குளம் குட்டைகளிலே தண்ணீர் தங்குகிற மாதிரி ஆழமாக வெட்ட வேண்டும். மந்திரி சொல்லி முடிக்கவில்லை. அட சட், வாயை மூடும், இல்லாது போனால் பிளாஸ்டரை போட்டு வாயை மூடி விடுவேன். எனக்கு தெரியும் என்ன செய்ய வேண்டும் என்று. நீர் என்ன என்னை விட அறிவாளியா? உமது தலையும் என் தலையும் ஒரே அளவுதானே இருக்கின்றன. உமக்கு மட்டும் எப்படி அறிவு அதிகமாக இருக்க முடியும் என்று மிக மிக கோபமாக கேட்டார் ராஜா. மந்திரி மிகவும் பொறுமைசாலிதான். இருந்தாலும் எத்தனை நாளைக்குத்தான் இப்படி பொறுத்து பொறுத்து பார்ப்பார். பொறுமை இழந்த அவர், அரசே, இனியும் நான் தங்களிடம் மந்திரியாக இருக்க விருப்பமில்லை. இன்றே என் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று கூறி அன்றைக்கே மந்திரி வேலைக்கு முழுக்கு போட்டுவிட்டு வீடு போய் சேர்ந்தார். இவர் போனால் என்ன, இவரை விட மிக மிக மூளையுள்ளவரை விரைவிலே நியமித்து காட்டுகிறேன் என்று அலட்சியமாக கூறினார் ராஜா. பிறகு வெகுநேரம் யோசனையில் மூழ்கினார். திடீரென்று, அதுதான் சரி, பெரிய மண்டையாயிருக்கிற ஒருவரை மந்திரியாக்கி விடலாம். மண்டை பெரியதாக இருந்தால் நிச்சயம் மூளையும் அதிகமாக இருக்கும். மூளை அதிகமாக இருந்தால் நிச்சயம் அறிவும் நிறைய இருக்கும் என்ற முடிவுக்கு வந்தார். மறுநாள் நாடு முழுவதும் தண்டோரா போடச் சொன்னார். டமர 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 டம். இதனால் அறிவிப்பது என்னவென்றால், யார் யாருக்கு மண்டை பெரிதாக இருக்கிறதோ அவர்களெல்லாம் வருகிற வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு அரண்மனை மண்டபத்திற்கு வந்துவிட வேண்டும். அவர்களிலே ஒருவரை நம் ராஜா மந்திரியாக தேர்ந்தெடுக்கப் போகிறார், தேர்ந்தெடுக்கப் போகிறார். டும் 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 டும். இந்த அறிவிப்பை கேட்டதும் தலை பெரிதாய் இருக்கிறவர்களெல்லாம் அரண்மனை நோக்கி வெள்ளிக்கிழமை காலையில் வந்து சேர்ந்தார்கள். மொத்தம் 43 பேர் இருந்தார்கள். ராஜா நிறைய சணல் கயிறு கொண்டு வர சொன்னார். ஒவ்வொருவர் தலையையும் சணல் கயிற்றால் சுற்றளவு பார்த்து அந்த அளவுக்கு சணல் கயிற்றை தனித்தனியாக வெட்ட வேண்டும் என்பது அவரது திட்டம். அப்போது அவர் அருகில் இருந்த மேய்காப்பாளன், மகாராஜா, இஞ்சி டேப்பும் தாளும் பென்சிலும் கொண்டு வரட்டுமா? அளவை பார்த்து தாளிலே குறித்து கொள்ளலாம் என்றார். உடனே ராஜாவுக்கு சுருனு கோபம் வந்துவிட்டது. நீ ராஜாவா, நான் ராஜாவா? எனக்கா புத்தி சொல்கிறாய்? அதிக பிரசங்கி. இன்றிலிருந்து நீ என் மெய்காப்பாளன் இல்லை, வாயில் காப்பாளன் தான். நேராக அரண்மனை வாசலுக்கு போய் அங்கே நில் என்று அவனை அடித்து விரட்டினார். அப்புறம் ஒவ்வொருவர் தலையையும் சணலால் அளந்து அந்த அளவுக்கு சணலை தனித்தனியாக வெட்டினார். வெட்டிய துண்டுகளை அங்கிருந்த ஒரு நீண்ட மேசை மேல் வைத்தார். பிறகு எது மிகவும் நீளமானது என்று பார்த்தார். எல்லாவற்றையும் விட ஒன்று மிக நீளமாக இருந்தது.
ஆ, இந்த அளவு தலைக்காரன்தான் இனி என்னுடைய மந்திரி என்று குதித்தார். ஆனால் அந்த அளவு யாருடையது அதுதான் தெரியவில்லை. அதில்தான் எந்த அடையாளமும் இல்லையே. அதனால் அவர் அந்த சணலை எடுத்து போய் ஒவ்வொருவர் தலையிலேயும் வைத்து வைத்து பார்த்தார். 41வது ஆளுக்கு தான் அது சரியாக இருந்தது. உடனே அவரையே மந்திரியாக்கி விட்டார். மற்றவர்களை எல்லாம் திருப்பி அனுப்பிவிட்டார். அந்த மண்டை வருத்த மந்திரியிடம், மந்திரி, நம் நாட்டிலே பெரும்பாலானோர் எலும்பும் தோளுமாக இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நன்றாக கொழு கொழு என்று ஆக வேண்டும். அதற்கு என்ன செய்யலாம்? உங்களுக்குத்தான் அதிகமான மூளை இருக்கிறதே, அதை உபயோகித்து ஒரு நல்ல யோசனையாக கூறுங்கள், அதன்படி செய்யலாம் என்றார் ராஜா. உடனே அந்த மண்டை பருத்த மந்திரி சிறிது கூட தயங்கவில்லை. இது ரொம்ப சுலபங்க. நல்லா கொழு கொழுன்னு இருக்கிறவர்களை எல்லாம் தண்டோரா போட்டு வரவழைப்போம். அவர்களிலே ரொம்ப கொழு கொழுன்னு இருக்கிற சில பேரை தேர்ந்தெடுப்போம். அவங்க எப்படி கொழு கொழுன்னு ஆனாங்க, அப்படி ஆகணும்னா என்ன என்ன செய்யணும், அவங்க ஒவ்வொருத்தரையும் கலந்து ஆலோசிச்சு முடிவு சொல்லட்டும் என்றார். அப்படியா, சரி, இதோ இன்றைக்கே தண்டோரா போட சொல்கிறேன் என்றார் முன்கோபி ராஜா. அந்த நாட்டிலேதான் பஞ்சமாயிற்றே. தொந்தி வருத்த ஆள் எங்கே கிடைப்பார்கள்? இருந்தாலும் இந்த செய்தி அண்டை அயலில் உள்ள நாடுகளுக்கு எட்டவே குறிப்பிட்ட நாளில் நன்றாக தொந்தி வருத்த 17 பேர் நடக்க முடியாமல் நடந்து அரண்மனைக்கு வந்தார்கள். மந்திரி, சணல் கயிறு எங்கே? கொண்டு வர சொல்லுங்கள், இவர்களது தொந்திகளை அளந்து பார்ப்போம் என்றார் ராஜா. அரசே, அதெல்லாம் வேண்டாம், இதோ இப்படி செய்தே தேர்ந்தெடுத்து விடலாம் என்று சொல்லிவிட்டு அந்த மண்டை பருத்த மந்திரி என்ன செய்தார் தெரியுமா? முதலிலே ஒருவரின் பின்புறமாக போய் நின்றார். தம் இரு கைகளாலும் அந்த மனிதரின் தொந்தியை வளைத்து பிடித்தார். மந்திரியுடைய முன் கைகள் இரண்டும் ஒன்றை ஒன்று தொட்டு விட்டன. உடனே அவரை இடப்பக்கமாக நிற்க சொன்னார். இன்னொருவரின் தொந்தியை வளைத்து பிடித்தார். அவருடைய முன் கைகள் இரண்டும் ஒன்றை ஒன்று தொடவில்லை. உடனே அவரை வலப்பக்கமாக நிற்க வைத்தார். இப்படி ஒவ்வொருவராய் பார்த்தார். இடப்பக்கத்தில் 12 சின்ன தொந்திக்காரர்களும் வலப்பக்கத்தில் 5 பெரிய தொந்திக்காரர்களும் நின்றார்கள். பெரிய தொந்திக்காரர் 5 தேர்ந்தெடுத்து அரண்மனையிலே ஒரு மண்டபத்தில் தங்கச் சொன்னார் முன்கோபி ராஜா. எப்படி நாட்டிலே உள்ள மக்கள் அனைவரையும் கொழு கொழு வென்று ஆக்குவது என அவர்கள் கலந்து பேசி விரைவிலேயே தக்க ஆலோசனைகள் கூற வேண்டும் என்று உத்தரவு போட்டார். பெரிய தொந்திக்காரர்கள் 5 நன்றாக சாப்பிடுவார்கள். சாப்பிட்ட உடனே தூங்குவார்கள். தூங்கி எழுந்த உடனே சாப்பிடுவார்கள். இப்படி காலம் கடத்தி வந்தார்கள். முன்கோபி ராஜா ஆள் அனுப்பி கேட்கிற போதெல்லாம் கலந்து பேசி சீக்கிரம் முடிவு சொல்வதாக தகவல் அனுப்பினார்கள். இப்படி ஒரு வாரம் ஓடிவிட்டது. ஒரு நாள் ராஜா அந்தப்புரத்திலே இருக்கிற போது அரண்மனை தலைமை சமையல்காரன் கையில் கரண்டி உடன் ஓடி வந்து, மகாராஜா, மகாராஜா, அரிசி பருப்பெல்லாம் தீந்து போச்சு. 1 வாங்கி வச்சத ஒரே வாரத்துல அந்த 5 தீத்துட்டாங்க மகாராஜா என்று முறையிட்டார். உடனே ராஜாவுக்கு அபாரமான கோபம் வந்துவிட்டது. அதைவிட அவரது பட்டத்து அரசிக்கு கோபம் பீறிட்டது. நாட்டிலேதான் பஞ்சம் என்றால் நம் அரண்மனையிலுமா பஞ்சம் என்று அலறினாள். ராஜா ராணியை சமாதானப்படுத்திவிட்டு நேராக அந்த 5 இருந்த மண்டபத்திற்கு வேகமாக சென்றார். குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்த அவர்களை மிகுந்த சிரமப்பட்டு எழுப்பி, என்ன இது, இப்படி 1 வயிறு முட்டை தின்று விட்டு தூங்குகிறீர்களே, என்ன முடிவு செய்தீர்கள் என்று ஆவேசமாக கேட்டார். அவர்கள் எழ முடியாமல் எழுந்தார்கள். நடு நடுங்கியபடி நின்றார்கள். என்ன சொல்வதென்று புரியாமல் விழி விழி என்று விழித்தார்கள். ராஜாவின் கோபம் மேலும் அதிகமாகிவிட்டது. தண்டச்சோற்று தடியன்கள், உங்கள் தொந்திகளை கலக்குகிறேன் பாருங்கள் என்று கூறிக்கொண்டே முன்கோபி ராஜா 2 கைகளில் உள்ள விரல்களையும் மடக்கிக் கொண்டு இருவரின் அருகிலே சென்றார். உடனே அவர்கள் ஐயோ அப்பா என்று அலறிக்கொண்டு ஓட முடியாமல் ஓடினார்கள். அவர்களை தொடர்ந்து மற்ற 3 மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க ஓடினார்கள்.
தொலைந்தார்கள். இனியும் இவர்களை வைத்து சோறு போட்டால் பஞ்சம் கடும் பஞ்சமாகிவிடும் என்று ஆறுதல் அடைந்தார் ராஜா. உடனே அவர் மண்டை பருத்த மந்திரியை அழைத்து வர சொன்னார். ஓய், உமது யோசனையை கேட்டால் உருப்பிட்டார் போலத்தான். பஞ்சம் போக வழி கேட்டால் பஞ்சம் அதிகமாக வழி சொல்லிவிட்டீரே. அந்த ஐந்து தூங்கு மூஞ்சி தடியன்களும் சேர்ந்து அரண்மனை சமையல் சாமான்களே ஏப்பம் விட்டு விட்டார்கள். அவர்களிடமிருந்து ஒரு யோசனையும் வரவில்லை. நான் மிரட்டி கேட்டதும் அவர்கள் திருட்ட விழி விழித்தபடி திரும்பி ஓடிவிட்டார்கள். இப்படிப்பட்ட யோசனை சொல்லவா உம்மை மந்திரியாக்கினேன்? உமது மண்டைதான் பெரிதாயிருக்கிறது, உள்ளே இருப்பதெல்லாம் களிமண், வெறும் களிமண் என்று கூறிக்கொண்டே அந்த மந்திரியின் மண்டையை இரண்டு கைகளாலும் பிடித்து பலம் கொண்ட மட்டும் அமைக்கினார் முன்கோவிராஜா. ஐயோ, எனக்கு என்னங்க தெரியும், பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த என்ன நீங்க தானே மந்திரியாக தேர்ந்தெடுத்தீங்க. இப்போ என்னை சும்மா விட்டுடுங்கோ, எனக்கு மந்திரி பதவியும் வேண்டாம் மண்ணாங்கட்டியும் வேண்டாம் என்று அலாக்குறையாக கெஞ்சினார் அந்த மனிதர். அப்புறம் அவர் ஓடி போய்விட்டார். முன்கோபி ராஜாவுக்கு புத்தி வந்தது. பழைய மந்திரி அறிவொளியை அழைத்து வர சொல்லி அவரையே மீண்டும் மந்திரியாக்கிவிட்டார். அப்பொழுது மந்திரி அறிவொளி சொன்னார், அரசே, கோபம் குடியை கெடுக்கும் என்பார்கள். சாதாரண ஒரு மனிதனுடைய கோபம் அவனுடைய மனைவி மக்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை தான் கெடுக்கும். ஆனால் தாங்களோ ஒரு ராஜா, இந்த சாம்ராஜ்யத்தில் உள்ள எல்லா குடிமக்களும் உங்கள் குடும்பம் போல், ஆகையால் கோபம் கூடாது என்றார் மந்திரி. இனி உம்முடைய யோசனையை கேட்டுத்தான் எதுவும் செய்வேன் என்று கூறி மந்திரியை கட்டி பிடித்து அவர் முதுகிலே தட்டி கொடுத்தார். அன்று முதல் அவருடைய முன் கோபமும் மெல்ல மெல்ல பறக்க தொடங்கியது.